எல்லா உடல் உண்மையாகவே நான் குற்றவாளியாக இருந்தால் என் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று நடிகை விஜயலட்சுமி கொடுத்திருக்கும் புகார் குறித்த கேள்விக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக பதில் திருப்பூரில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவரிடம் நடிகை விஜயலட்சுமியின் புகார் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை எனில் விளக்கம் சொல்ல தேவையில்லை ஒரு நல்ல பதிலின் தாயே நல்ல கேள்விதான் என்று கூறுவார்கள் எனவே பத்திரிகையாளர்கள் நல்ல கேள்வியைத்தான் கேட்க வேண்டும் என் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டை நம்பி இருந்தால் இத்தனை லட்சம் இளைஞர்கள் என்னை எப்படி பின்தொடர்வார்கள் அவதூறுக்கு அஞ்சுபவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது அது ஏன் ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் இது குறித்து பேசப்படுகிறது பதினோரு ஆண்டுகளாகவா ஒரே குற்றச்சாட்டு எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது இரண்டு குழந்தைகள் உள்ளனர் என்னை சுற்றி லட்சக்கணக்கான இளைஞர்கள் உள்ளனர் ஒரு கனவு இருக்கிறது அதையே திரும்ப திரும்ப கேட்கிறீர்கள் இதே போன்ற குற்றச்சாட்டு எனக்கு முன்னாடி ஐந்து பேர் மீது இருக்கிறது வெவ்வேறு மொழிகளில் உள்ளது எனவே இனிமேல் இந்த விவகாரத்தை விட்டு விடுங்கள் அவசியமான கேள்விகளை கேளுங்கள் அவசியமற்ற கேள்விகளை தவிர்த்து விடுங்கள் நீங்கள் இதுபோல் கேட்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதையே செய்து கொண்டிருக்கிறார் திருப்பூரில் நேற்று கூடிய கூட்டத்தை பார்த்திருப்பீர்கள் என் மீது இன்னும் பல குற்றச்சாட்டுகள் கூட வரும் யார் புகார் அளித்தாலும் காவல்துறை விசாரணை நடத்தும் அது அவர்களது கடமை உண்மையாகவே நான் குற்றவாளியாக இருந்தால் அதன் பிறகு நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் என்றுதான் கூறுகிறேன் அதுக்கு பயப்படுகிற ஆள் இல்லையே நான் என்றார்